Vecchio, vai sopra, bello. எல்லாம் வல்ல இறை ஆற்றலையும் அனைத்து தன்மாற்ற நிலைகளையும் நன்றியுணர்வோடு வணங்கியும் வாழ்த்தியும் இந்த நிகழ்வை துவங்குவோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். உயிரின தன்மாற்றத்தை நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த உயிரினுடைய தன்மை என்பதை நாம சிந்தித்திருக்கிறோம். ஆக்சுவலா சென்ற வகுப்புல உங்களுக்கு இதனுடைய விளக்கம் தொடர்ச்சியா இருந்திருக்கணும். ஆனால் நாம கொஞ்சம் இந்த சப்ஜெக்ட் எப்படின்னா கொஞ்சம் சயின்ஸ் பிடிக்கிறவங்களுக்கு நல்லா இருக்குங்க. இல்லை அப்படின்னா இது கொஞ்சம் ஒரு போர் அடிக்கிற ஒரு சப்ஜெக்ட் மாதிரி இருந்திருக்கூடாது அப்படிங்கிறதால தான் நம்ம அது கொஞ்சம் சென்ற வகுப்புல பொதுவாக ஒரு தத்துவத்தை பேசிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு இதை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி திட்டமிட்டிருந்தோம். சரி, ஆனால் இந்த புரிதல் அப்படிங்கிறது நம்முடைய வாழ்க்கைக்கு மிக மிக ஒரு அவசியமான ஒரு புரிதல். ஏன்னா பன்னெடுங்காலமாக நாம எல்லாம் வல்ல இறைவன் தான் எல்லாமும் ஆயிருக்கான் ஆயிருக்கான் எல்லாமே சொல்லிட்டு இருக்கிறோமே தவிர அந்த சொன்னதை எந்த அளவுக்கு உணர்ந்து செயல்படுத்திட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறது நம்ம கிட்ட ஒரு கேள்வியா தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப அதை மாற்றி அமைக்கணும் அப்படின்னா அதற்கு இந்த விஷயம் நமக்கு தெளிவாக இருக்கணும், சரிங்களா? சரி, அந்த விதத்துல இறைநிலை இறை ஆற்றல் எவ்வாறு இந்த உயிர்களாக தன்மாற்றம் பெற்றது அப்படிங்கிறத தான் நாம சிந்திச்சுட்டு இருக்கிறோம். போன வகுப்புக்கு முந்தைய வகுப்புல உங்களுக்கு அதை ஆழமாக சொல்லி இருக்கிறோம் இல்லையா? சரி, இப்போ அதனுடைய தொடர்ச்சிய நாம சிந்திப்போம். அதாவது இரண்டாவது அறிவு குழுவினமாக இந்த இறைநிலை தன்மாற்றம் பெற்ற போது அதற்கு சுவை உணர்கருவியாகிய வாயும் கழிவாயும் ஏற்பட்டது. அப்ப முன்னோக்கி நகர்ந்த போது இந்த வாய்ப்பகுதி உண்பதற்காக முன்னாலும் அந்த கழிவு அது நகர்ந்த போது பின்னோக்கி தள்ளப்படும் போது கழிவாய் பின்னாலும் இயற்கையிலே அமைந்து விட்டது. இது எல்லா உயிர்களுக்கும் இப்படித்தான் இருக்குது இல்லைங்களா? எல்லா உயிர்களுக்கும் வாய்ப்பகுதி முன்பும் கழிவாய் பின்பும் இயற்கையில் அமைந்திருப்பதற்கான விஷயம் இந்த ஈரறிவு குழுவாக இருந்த போது இந்த இறைநிலை அதாவது நாம முன்னோக்கி நகர 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 இந்த வாய்ப்பகுதி முன்பாக அந்த இறையை பிடிக்கிறதுக்கு முன்பகுதி தானே முயற்சி எடுக்கும். சரி, அப்ப இந்த மாதிரி நிகழுது. அப்ப இதனால இரண்டறிவு உயிரினமாக இறைநிலை தன்மாற்றம் பெற்றது, அதற்கு சுவையை உணரக்கூடிய ஒரு ஆற்றலும் கிடைத்தது. இதுல ஒரு பெரிய விஷயம் என்னன்னா இதற்கு முன்னாட ஒரு செல் அப்படின்னு சொல்லும் போது நம்ம பஞ்சபூத சக்திகள் சேர்ந்து ஒரு உயிராக தன்மாற்றம் பெற்ற போது அது அந்த பஞ்சபூத சக்திகள் தான் அங்க இணைஞ்சிருந்தது. அங்க வேற எந்த விதமான வாயோ பல்லோ நாக்கோ கண்ணோ குடலோ உடலோ அதற்கான விஷயங்கள் எதுவுமே உருவாக்கப்படல. பட் ஓரறிவு தாவரம் உருவான போது அதுக்கு உணவுக்காக எப்படி அது உள்ள இருக்கிற ஜீவகாந்தத்தை பச்சையமாக மாற்றிக்கொண்டதோ அதே போல இந்த இரண்டறிவு ஜீவனாக அது மாற்றம் பெற்ற போது இந்த உணவை உண்பதற்கான வாயாக இந்த உணவை செரிப்பதற்கான வயிற்று பகுதியாக இந்த உணவை வெளித்தள்ளுவதற்கான கழிவாயாக எல்லாமே அந்த ஜீவகாந்தமே மாற்றம் பெற்றது. இந்த இடத்துல முக்கியமான விஷயம் ஒன்று சொல்லணும்னு சென்ற வகுப்புல சொல்லியிருப்பேன். அதாவது உங்களுடைய ஜீவகாந்தம் நினைத்தால் உங்க உடலிலே எந்த உறுப்பாகவும் மாறும் அப்படிங்கிறது தான் சீக்ரெட். மனம் என்பது ஜீவகாந்தம்,
அப்ப அந்த காந்த ஆற்றலை நாம பயன்படுத்தினா நம்ம உடல்ல எந்த உறுப்பையும் நம்மளால சரி செய்து கொள்ள முடியும், புதுமைப்படுத்தி கொள்ள முடியும், ஏன் வாய்ப்பு இருந்தா உருவாக்க கூட முடியும். அந்த அளவுக்கு நமக்கு பவர் இருக்காங்கிறத எங்க கேள்வி. சில மருத்துவ முறைகள்ல சில உள்ள இருக்கிற உடல் கட்டிகளை மனதில சிகிச்சை கொடுத்தே மறைய வச்சிருக்கிறாங்க. இது வந்து சும்மா இதுக்காக நான் சொல்லல, நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. நீங்க உங்க உடல்ல ஒரு கட்டி இருக்குதுன்னு நீங்க நம்பினீங்கன்னா கட்டி உருவாகும், இந்த உடல் அந்த கட்டியை அங்க உருவாக்கும். நீங்க கட்டி இருக்கிற இடத்துல கட்டி இல்லை என்று நீங்கள் நம்பினால் அந்த கட்டி காணாமல் போகும். அப்ப உங்க மனதிற்கு அதில் இருக்கிற எண்ணங்களுக்கு ஜீவகாந்த ஆற்றலுக்கு உங்க உடல்ல நோயை ஏற்படுத்துறதுக்கும் உங்க உடல்ல நோயை குணப்படுத்துறதுக்கும் ஒரு உறுப்பை உருவாக்குவதற்கும் அந்த உறுப்பில் இருக்கிற கழிவுகளை அழிப்பதற்கும் ஆற்றல் இருக்குன்னு புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு நுட்பம். சரி, இப்படி வந்துருச்சா. இதுல இன்னொரு மிகப்பெரிய ரகசியம் என்னன்னு பாருங்க, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் அந்த மீட்டிங் மீட்டிங் இன்னைக்கு கூட ஒரு மீட்டிங் வச்சிருந்தோம், உங்களை எவ்வளவு பேர் வந்திருந்தீங்கன்னு தெரியல, பரவாயில்ல சரிங்களா. இந்த மீட்டிங்ல என்ன நடக்குது அப்படின்னா, இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 பேர் பக்கம் அவங்களோட அறிவை ஷேர் பண்ணாங்க. நிச்சயமா நான் 20 வருஷம் உட்காந்து யோசிச்சா கூட இதெல்லாம் யோசிப்பிறான்னு தெரியல. ஏன்னா ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு விதமான அறிவு இருக்கு இல்லையா. இப்ப நான் 39 வருஷமா நான் பெற்ற அறிவு அங்கிட்ட இருக்கும். உங்க ஒவ்வொருத்தருகிட்டையும் உங்களோட வயதுக்கான அனுபவ அறிவு இருக்கும் இல்லையா. அதான் முன்னோர் சொல் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, மூத்தோருடைய அனுபவத்தை நம்ம கேட்கணும். அப்ப எல்லாருடைய அனுபவம் ஒன்று சேரும் போது அங்க பல அனுபவத்துக்கான உயர்வு கிடைக்கும். மகரிஷியோட அறிவு அனுபவத்தை நமக்கு கொடுத்தங்காட்டி தான் நம்ம இவ்வளவு தூரம் உயர்ந்திருக்கிறோம் இல்லைங்களா. அவரோட அறிவும் அனுபவம் நம்மகிட்ட இல்லைன்னா நாம் எப்பவும் போல சாதாரண மனிதர்கள் போல பிறந்து எதுக்கு பிறந்தோம்னே தெரியாம வாழ்ந்து செத்து போயிருக்கோம். அப்ப இந்த மீட்டிங்ல என்ன நடக்குதுன்னா எல்லாருடைய அனுபவமும் அறிவும் பகிரப்படுகிறது. அப்ப மீட்டிங்கு வர்றப்ப 240 பேர் வந்திருந்தாங்க. 240 பேரும் உதாரணத்திற்கு ஆளுக்கு ஒரு ஐடியா கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ 240 பேரும் ஆளுக்கு ஒரு ஐடியா ஷேர் பண்ணிட்டாங்க. வர்றப்ப ஒரு ஐடியாவோட வந்தாங்க, போறப்ப எல்லோருமே 240 ஐடியாவோட போவாங்க. இன்னைக்கு அவங்க கொடுத்த அந்த 20 பேரும் ஒரு 30-40 விஷயங்களை ஐடியாவா சொல்லியிருப்பாங்க. நம்ம ஜெகநாதன் ஐயாவே கிட்டத்தட்ட 9 முன்னேற்றத்திற்கான ஆலோசனைகள் கொடுத்தாங்க. அப்ப அந்த 9 ஆலோசனைகள் அவர் மனதில் இருந்து அந்த 240 பேருக்கும் போயிருக்கும் இல்லையா. அது போல இந்த ஜீவகாந்த தொடர்பும் அனுபவ பகிர்வும் அப்படிங்கறத நீங்க அப்படி எடுத்துக்கணும். இப்போ இதுல இந்த 2 அறிவு உயிராக அது மாற்றம் பெறுகிறது. மாற்றம் பெறும்போது இந்த ஒத்த ஜீவகாந்த அழுத்தமுடைய ஜீவன்கள் ஒரே மாதிரி இருக்கிற, இப்போ வந்து 2 உயிர் வந்துருச்சு. ஒன்னு சாதாரணமான 2 அறிவு, ஒரு ஓரறிவு தாவரத்தை உண்டு வாழக்கூடிய அல்லது பஞ்சபூதத்தை உண்டு வாழக்கூடிய ஒரு 2 அறிவு புழு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இன்னொரு எப்படி இருக்குன்னா அதைவே சாப்பிடக்கூடியது, அதைத்தான் விலங்கினம்னு நம்ம பார்த்தோம் இல்லையா. தாவரத்தையோ பஞ்சபூதங்களையோ உண்டு வாழக்கூடியது ஓரறிவு. 2 அறிவுலையும் அப்படி சிலது இருக்கு, சைவம்னு வச்சுக்கோங்களேன் அவங்களெல்லாம். இவங்க அசைவம் இன்னொரு செட்டு, அவங்க இந்த உயிரைவே பிடிச்சு சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு 2 அறிவு தான். உதாரணத்துக்கு 5 அறிவுல சைவம் இருக்கு அசைவம் இருக்கு. இலை தலைகளை சாப்பிட்டு வாழ்ற ஆடு மாடு இருக்கு, உயிரினைகளை கொன்று வாழ்ற சிங்கம் புலி இருக்கு, ரெண்டுக்குமே 5 அறிவு தான். அப்படி 2 அறிவுலையுமே சைவம் இருக்கு அசைவம் இருக்கு. இலை தலைகளை சாப்பிட்டு வாழ்ற புழுக்களும் இருக்கு, அந்த இன்னொரு புழுவை பிடிச்சு சாப்பிட்ற புழுவும் இருக்கும். அப்படி இந்த சைவ 2 அறிவு உயிரினங்கள்
அது ஒத்த ஜீவகாந்த அழுத்தத்தோடு இருக்கும். அப்ப அவங்கெல்லாம் வந்து இந்த அசைவ உயிரினங்களை பார்த்து பயப்படுவாங்க, ஏன்னா அவங்களுக்கு கொண்டு சாப்பிடுவாங்கல்ல. அப்ப அவங்க எல்லாம் தாம் பத்திரமா இருக்கணும், பாதுகாப்பா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒவ்வொருத்தங்களும் அப்படியே நெருங்கி நெருங்கி நிக்கிறாங்க. அப்படி நிற்கும்போது இந்த எதிராளி வர்றாங்கன்னு வச்சுங்க, இவங்களுக்கு கண்ணு மூக்கு இதெல்லாம் கிடையாது, ஜஸ்ட் தோல் உணர்வை வைத்து கொண்டுதான் எதிராளியோடைய அளவை அவங்க முடிவு பண்ணுவாங்க. அப்ப இவங்க அத்தனை பேர் ஒன்னா நிக்கிறப்ப இதுதோ ஒரு மிகப்பெரிய ஒரு உயிரி நிக்குது, இதுக்கு பக்கத்தால் நம்ம போகக்கூடாதுங்கிற ஒரு உணர்வு அந்த கொலை செய்யக்கூடிய ஒரு உயிரினத்திற்கு தோன்றும். அப்ப ஒற்றுமை, ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வுங்கிற மாதிரி இவங்க ஒற்றுமையா நின்று ஒரு சிங்கத்தை 4 எருதுகள் துரத்தியதுன்னு நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம். எருது சைவமா இருந்தாலும் 4 பேர் சேர்ந்து நிக்கிறப்ப அதனுடைய பலம் வேற. அப்ப இப்படி ஒன்னை ஒண்ணு நெருங்கி இயங்குது பாதுகாப்புக்காக. இப்போ ஒவ்வொரு ஜீவன்கிட்டையும் கருமையும் இருக்கு. நம்ம ஆரம்பத்திலேயே பார்த்தோம், இப்ப நம்ம கிட்ட கருமை இருக்கிற மாதிரி ஒவ்வொரு உயிருக்குள்ளேயும் கருமை இருக்கு. இந்த கருமயத்தோட வேலை என்னன்னா அந்த ஜீவன் பெறக்கூடிய அனுபவங்களை எல்லாம் வாங்கி ஸ்டோர் பண்ணி வைக்கிறது. அப்ப அந்த கருமயத்துல இப்ப உதாரணத்துக்கு இங்க கீழே 5 உயிர் ஒட்டுக்கா நிக்குதுன்னு வச்சுக்கோங்க. இந்த 5 உயிரும் தான் பிறந்ததுல இருந்து நிறைய அனுபவங்களை உணர்வுகளை பெற்று கருமயத்துல ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம். உதாரணத்துக்கு ஒவ்வொரு உயிரினும் ஒரு 1000 அனுபவத்தை வச்சிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த 5 உயிரினத்துக்குள்ளேயும் தனித்தனியா ஒரு 1000 1000 அனுபவம் இருக்கு. அப்போ இது ஒன்றை ஒன்று நெருங்கி இயங்கும் போது என்ன ஆகுதுன்னா, இந்த கருமயத்திலிருந்து எப்பவுமே அலைகள் வெளியே சென்று கொண்டே இருக்கிறது. எல்லாத்திலிருந்து அலை வெளியே போயிட்டே இருக்கிற மாதிரி கருமயத்திலிருந்து அலைகள் வெளியே போயிட்டே இருக்கு. அப்ப அந்த அலை உடலுக்கு வெளியும் செல்லுது இல்லையா, நம்ம கருமயத்திலிருந்து வரக்கூடிய அலை உடலுக்கு வெளியே செல்லுது. அப்போ இப்படி உடலுக்கு வெளியே செல்லும் போது பக்கத்தால் இருக்கிற இன்னொரு ஜீவனுக்குள்ள அந்த அலை போகுமா போகாதா? போகும். அப்படி போகும்போது ஒன்றினுடைய அனுபவங்கள் மற்றொன்றுக்கு ஜீவகாந்த அலை மூலம் கிடைக்கிறது. இது எவ்வளவு பெரிய பிளஸ் பாரு. மகரிஷி அவங்க வாழ்நாள் முழுக்க உழைத்து ஆராய்ச்சி செய்து கண்டுபிடிச்ச பயிற்சியை தத்துவங்களை நமக்கு ஒரு 6 மாசத்துல எல்லாத்தையுமே சொல்லி கொடுத்துர்றாரு. அது கேப் டு கேப், சரிதானே? அப்ப 6 மாதத்திலே மகரிஷியுடைய அனுபவங்களை எல்லாம் நம்ம கேட்டு பெறுவது போல அப்படி பெறும்போது மகரிஷியுடைய அறிவு நமக்கு கிடைக்கிறது. அது போல இந்த உயிர்கள் ஒன்றொன்று நெருங்கி இயங்கும் போது அந்த ஜீவகாந்த பகிர்வு மூலமா அவங்களுக்கும் அந்த அனுபவம் கிடைக்குது. இதுல என்ன ஒரு பிளஸ் அப்படின்னா, இப்ப இதுல 5 உயிரினத்துல ஒரு உயிரினம் ஏதோ ஒரு இடத்துல ஒரு மிருகத்தை ஒரு தன்னை சாப்பிட்ற உயிர்கிட்ட மாட்டி ஏதோ ஒரு ட்ரிக்கை யூஸ் பண்ணி வெளியே தப்பிச்சு வந்திருக்கலாம். இப்ப அந்த ட்ரிக் இந்த உயிரினத்தோட கருமயத்தில் இருக்கும், ஆனா மற்ற 4 உயிரினங்களுக்கு தெரியாது. ஆனா அந்த ஜீவகாந்தம் ஷேர் ஆகும்போது இந்த உயிரினங்களுக்கும் அந்த டெக்னிக் தெரிஞ்சிருது, சரிங்களா? இதுதான் முக்கியமான விஷயம். சரி, அடுத்தது இப்ப இன்னொரு அடுத்த ஸ்டேஜ். இப்படி எல்லாத்துக்கும் ஷேர் ஆகும்போது 100% ஷேர் ஆகுமா அப்படின்னு கேட்டா கொஞ்சம் கஷ்டம்தான். இப்ப நான் பேசுறது உங்களுக்கு 100% உங்க மனசுல ரெக்கார்ட் ஆகுமானா கொஞ்சம் கஷ்டம், சரிதானுங்களா? அதே சமயம் நம்ம ஒரு செல்போன்ல இருந்து ஒரு ரெக்கார்டு அப்படியே இன்னொரு செல்போனுக்கு மாத்திரம்னு வச்சுக்கோங்க, ப்ளூடூத்லயே ஏதாவது ஒண்ணுல, அந்த ரெக்கார்டு முழுசா போகுமா? கண்டிப்பா போகும், சரியா? அப்ப ஒரு நார்மலா இப்படி ஷேர் ஆகுறப்போ அதனுடைய பகிர்வு முழுமையா அமையல, ஓரளவுக்கு அந்த பதிவு நடக்குது. ஆனா இன்னும் ஒரு சூழல்ல இந்த 2 உயிர் ஒட்டுக்கா நிக்குது பாருங்க, கீழே இருக்கிற உயிரை பாருங்க, 2 உயிர் ஒட்டுக்கா நிக்குது. ஒட்டுக்கா நிக்கிறப்போ ஒவ்வொரு உயிருக்கும் அது நகரும் போது 2 பக்கம் உருவாகும், மேல் பக்கம் கீழ் பக்கம். கீழ் பக்கத்தை வயிற்று பக்கம்னு நம்ம வச்சுக்கிறோம், மேல் பக்கத்தை முதுகு பக்கம்னு வச்சுக்கிறோம். இப்ப 2 உயிர்கள் இந்த வயிற்று பக்கம் வயிற்று பக்கம் அப்படியே பக்கம் பக்கமா நெருங்கி இயங்கிறதுக்கான ஒரு சூழல் அமைந்த போது எப்பவுமே வயிற்று பகுதி பார்த்தீங்கன்னா ஒரு மென்மையா இருக்கும்,
எல்லா உயிருக்குமே கீழ் பகுதி, சில உயிர் ஆமையெல்லாம் திருப்பி போட்டீங்கன்னா கீழே அப்படி இருக்கு இல்லையா, அந்த மாதிரி எல்லா உயிருக்குமே அந்த வயிற்றுப்பகுதி சாஃப்டா இருக்கும், மென்மையா இருக்கும். அப்ப அந்த மென்மையா இருக்கிற இடத்துல ஜீவகாந்தம் அபரிமிதமா வெளியே வரும், மேல ஹார்டா இருக்கிற இடத்துல ஜீவகாந்தம் குறைவா தான் வெளியே வரும், சரிங்களா? அப்ப ரெண்டு உயிர் பக்கமா இயங்கும் போது, அதனுடைய ரெண்டு வயிற்றுப்பகுதி பக்கம் பக்கமா வரும்போது அது மென்மையா இருக்கு, ஜீவகாந்த வெளிப்பாடு ரொம்ப அதிகமா இருக்கிறதால அந்த காந்த களம் அடர்த்தி அதிகமாகுது, ரெண்டினுடைய காந்தமும் சேர்ந்து அடர்த்தி அதிகமாகுது. அப்போ அந்த அடர்த்தி ஜீவகாந்த திணிவு அதிகமாக அதிகமாக அங்க ரசாயன மாற்றம் ஏற்படுது, ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் அந்த காந்தத்துல மாற்றம் ஏற்படுது. அப்படி ஏற்பட்ட அந்த மாற்றத்தால அந்த இரண்டு உயிரினத்தினுடைய செல் சுவர் இருக்கு இல்லையா, செல் சுவர் அது ரொம்ப மைல்டா தான் இருக்கும், சரியான ரொம்ப மெல்லிதா இருக்கும், அந்த செல் சுவர் அப்படியே கரைந்து 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 என்ன நடக்குதுன்னா, இதனுடைய கருமயத்தினுடைய ஒரு பகுதி அந்த உயிருக்கு போகுது, அந்த உயிருடைய கருமயத்தினுடைய ஒரு பகுதி இந்த உயிருக்கு வருது, டிரான்ஸ்பர் பண்ணிக்குது இங்கிருந்து அங்க அங்கிருந்து இங்க. அப்ப அந்த கருமயத்தினுடைய சிறு பகுதி அது பரிமாறிக்கொள்ளும் போது என்ன நடக்குது அப்படின்னா, அந்த உயிர்கிட்ட இருந்த கருமயத்தில் இருந்த பதிவு எல்லாமே இந்த உயிருக்கு ஒரு பகுதி வந்துடுது, அந்த பிரிண்ட் எல்லாமே கட் பண்ணி கொடுக்கல, நீங்க அப்படி நினைச்சுக்காதீங்க, அந்த பக்கம் ஒரு ஒரு பிஸ்கட் இருக்குது, கால் பிஸ்கட்டை கட் பண்ணி கொடுத்துருச்சுன்னா அந்த பக்கம் முக்கால் பிஸ்கட் இருக்கு, அப்படி இல்லை. கருமையம் அப்படிங்கிறது ஜீவகாந்த திணிவு பெற்ற பகுதி, பதிவுகள் இருக்கிற பகுதி. அப்ப அந்த பதிவுகள் இருக்கிற காந்தத்துல ஒரு குறிப்பிட்ட பகுதி காந்தம் இந்த பக்கம் வருது, அந்த காந்தத்துல எல்லா பதிவும் எல்லா காந்தத்திலையும் இருக்கு, சரிங்களா? அப்போ அந்த காந்தத்தினுடைய ஒரு பகுதியை முழுசா இந்த பக்கம் இந்த உயிர் பெறுது, இதனுடைய பதிவை அதுக்கு கொடுக்குது அப்படிங்கிறப்போ, அப்போ இந்த நிகழ்வு நடக்கும்போது இதனுடைய மொத்த அனுபவமும் அப்படி நடக்குது. இப்ப அப்பாவுடைய உயிரணு அம்மாவுடைய கருமுட்டையில இணையுது, அப்ப அப்பா பெற்ற எல்லா பதிவும் அந்த கருமுட்டையோடு இணையும் போது இரண்டு அறிவுக்கான விஷயத்தையே அந்த குழந்தை பெறுவது போல, இது வந்து அந்த லெவலுக்கு வரல, இது குழந்தை அளவுக்கு வரல, இது அப்பாவோட ஒரு ஒரு பகுதியை அம்மாவுக்கு அனுப்புறாரு, அம்மாவோட ஒரு பகுதியை அப்பாவுக்கு அனுப்புறாரு, இப்ப ரெண்டு பேருக்கும் இரண்டு அறிவு வருது, சரிங்களா? இது ஒரு ஸ்டேஜ். அப்ப இந்த கருமைய பரிமாற்றத்தால அந்த உயிர்கள் முதல்ல இருந்ததை விட அனுபவத்தாலே அறிவாலையும் மேம்படுது, சரிங்களா? சரி, இப்ப அதற்கு அடுத்த லெவல் தான் பால் ஆண் பெண் அப்படிங்கிற விஷயமே, இது வரைக்கும் ஆண் பெண் அப்படின்னு வரல பாருங்க, இப்பதான் ஆண் பெண் அப்படிங்கிற ஒரு விஷயம் வருது. இப்ப இதே மாதிரி ரெண்டும் கரைஞ்சு உயிர் கருமயத்தை ஷேர் பண்ணிக்கிட்டது போக அடுத்த ஒரு நிலை, அந்த கருமைய பரிமாற்றத்திற்காக அது ஒன்றோடு ஒன்று நெருங்கி நிற்கும் போது ரெண்டினோட செல் சுவரும் கரைஞ்சது, ஒரே மாதிரி பவர் இருக்கிறப்ப ரெண்டினோட செல் சுவரும் கரைஞ்சிருச்சு. இப்ப ஒரு உயிரினம் ஸ்ட்ராங்கா இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரு உயிரினம் கொஞ்சம் ஸ்ட்ராங் இல்லாம இருக்குன்னு வச்சுக்கோங்க, பலம் குறைந்து இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்ப இந்த ஸ்ட்ராங்கா இருக்கிற உயிரினம் இந்த ஸ்ட்ராங்கா இல்லாத ஒரு உயிரினத்தை அழுத்தி அந்த தன்னுடைய கருமயத்தினுடைய ஒரு பகுதியை அந்த ஸ்ட்ராங் இல்லாத உயிரினத்துக்குள்ள தள்ளுது, ஓகேங்களா? சரி, அப்ப ரெண்டு ஆண் பெண்ணுன்னு போட்டிருக்காங்க பாருங்க, அப்ப அந்த ஸ்ட்ராங்கா இருந்த உயிரினத்திற்கு நாமளே ஒரு பேர் வச்சுக்கிட்ட ஆண், ஏன்னா சுத்த வெளி, சரிங்களா? அது ஸ்ட்ராங் ஆனது, அதுலேருந்து வந்த பிரபஞ்சம், அப்போ அது சிவம்னு சொன்னாங்க, இது சக்தின்னு சொன்னாங்க, அப்போ நம்ம அது ஆண்னு சொன்ன, இது பெண்ணுன்னு சொன்ன. அப்போ அந்த ஆண் உயிரிலிருந்து ஒரு உயிரணு அவர் கருமயத்தினுடைய ஒரு பகுதி இந்த பெண்ணினுடைய உடலுக்குள்ளே செலுத்தப்படுகிறது, அதை வித்து என்று நம்ம வச்சுக்கிட்டோம், சரிதானுங்களா? அப்ப அழுத்திய ஜீவனை ஆண் அழுத்தம் பெற்றதை பெண் என்றும் நாமளே வகைப்படுத்தி கொண்டோம் நம்ம புரிதலுக்காக. அப்ப அந்த பால் உறவு அப்படிங்கிற ஒரு விஷயம் இந்த இடத்துலதான் தொடங்குது. அப்ப இந்த மாதிரி நிகழும் போது இந்த ஆண் உயிரினத்திலிருந்து பெற்ற அந்த கருமயத்தினுடைய ஒரு பகுதியை இந்த பெண் உயிரினம் தன்னோடு இணைத்து கொண்டு தங்கற்றிருக்கிற கருமயத்தினுடைய ஒரு பகுதியை அதோடு இணைத்து இரண்டையும் ஒன்றாக சேர்த்து
ஒரு புதிய உயிராக உருவாக்கி அது வெளியே கொடுக்கிறது. இதுதான் மூன்றாவது அறிவு என்று நாம சொல்கிறோம். இந்த உயிரினம் வந்தபோது அந்த மூன்றாவது அறிவுக்கு கண்கள் அப்படிங்கிற ஒரு ஒரு புலன் வந்து கிடைக்கிறது. இரண்டு அறிவு வரைக்கும் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே ரெட் கலர்ல இந்த ரவுண்டா தெரியுது பாருங்க, கோடு கோடா போட்டது, இது வந்து கண் கிடையாது, இது வந்து அந்த பார்வை உணர்வதற்கான ஒரு கருவி தானே தவிர முழுமையா கண்ணு கிடையாது. சரிங்களா? பார்வை மையம் அது, பட் கண்ணாக உருவாகல. கண்ணாக உருவாகுது எப்போதுன்னா அதிலிருந்து ஒரு உயிர் வந்த போதுதான் அது முழுமையான கண்களாக தோற்றம் பெறுகிறது. சரிங்களா? அப்ப மூன்றாவது அறிவாக கண்கள் தோற்றம் பெறுகிறது. இப்ப பாருங்க, இப்ப ஒரு வாய் இருந்தது, ஒரு தோல் இருந்தது, கண்ணு மட்டும் ரெண்டு வந்துருச்சு. இப்ப உங்களுக்கு கேள்வி வரலாம், எப்படி சார் ரெண்டு கண்ணு வரும்? இங்கேதான் மகரிஷி விளக்குறாங்க. இப்ப ஆண் உயிரினத்தோட ஒரு கருமையும் பெண் உயிரினத்தினோட கருமையும் ரெண்டு இணையும் போது அந்த ஆண் உயிரினம் ஒரு மாதிரி இயக்கத்தில் இருக்கும், பெண் உயிர் ஒரு மாதிரி இயக்கத்தில் இருக்கும். அதே தான் வளச்சுழல் இடச்சுழல்னு சொல்லுவாங்க. நம்ம உடல்ல வளப்பகுதி வந்து அப்பாவுடையது, சூரிய கலை சூரிய நாடி என்று சொல்லுவாங்க. பின்கலை இடகலை பின்கலை சுழுமுனைன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த நாடி கூட இதை ஒட்டி தான் இருக்கு. வலது பக்கம் அப்பாவுடையது, இடது பக்கம் அம்மாவுடையது. வலது பக்கம் சூரியனுக்கான ஆதிக்கம், இடது பக்கம் சந்திரனுக்கான ஆதிக்கம். அதனாலதான் நாடி சுத்தியில வலது பக்கமா இடது பக்கமான்னு பாத்தீங்கன்னா தெரிஞ்சிடும் உங்க அம்மாவோட கருமையை வேலை செஞ்சுட்டு இருக்கா அப்பாவோட கருமையை வேலை செஞ்சுட்டு இருக்கான். இது நல்லா நாடி சுத்தி பண்ணோம்னா, மூச்சு பயிற்சி பண்ணோம்னா ரெண்டு சீரா ஓடுறக்கு ஆரம்பிச்சிடும். அப்ப குரு நாடி ஓப்பன் ஆயிரும், அதான் சுழுமுனைன்னு சொல்லுவோம். கோயில்ல போனீங்கன்னா சாமி கும்பிட்றப்ப வலது பக்கம் ஆண்கள் நிக்கணும், இடது பக்கம் பெண்கள் நிக்கணும்னு பிரிச்சு விட்டுருப்பாங்க. நிறைய பேருக்கு இதுக்கு ஏன்னு தெரியாது. அர்த்தநாரீஸ்வரர்ல வலது பக்கம் சிவன் இருப்பார், இடது பக்கம் சக்தி இருக்கும். இதெல்லாம் என்னன்னா ஒரு இயற்கையில வலது பக்கத்தன்மை ஆண் தன்மையா இடது பக்கத்தன்மை பெண் தன்மையா இயற்கையில வந்து இருக்குது. அப்போ இந்த உயிரினுடைய ரெண்டு கண்ணு தோன்றுதுன்னா வலது பக்க கண் தந்தையுடைய ஆற்றலையும் இடது பக்க கண் தாயினுடைய ஆற்றலையும் பெற்று இயங்கக்கூடிய சக்தி கொண்டதாக உருவாகும். அப்ப தந்தையினுடைய உயிராற்றல் வளச்சுழலாக இயங்குகிறது, தாயினுடைய உயிராற்றல் இளச்சுழலமாக இயங்குகிறது. அப்ப மூன்றறிவு உயிர் இங்க உருவாகுது, ஒன்று தோல், இரண்டாவது வாயு, மூன்றாவது கண்களும் அங்கு உருவாகி விட்டது. இந்த கண்கள் பஞ்சபூதங்களிலே நெருப்பினுடைய வெளிப்பாடாக இருக்கக்கூடிய வெளிச்சத்தை உணரக்கூடிய ஆற்றல் கொண்டதாக இருக்கிறது. சரிங்களா? அப்போ இந்த மூன்றறிவு இப்போ உருவாயிடுச்சு. எல்லாத்தினோட பர்பஸ் வந்து ஒண்ணுதான், நான் உங்களுக்கு முதலே சொன்னேன், பாதுகாப்பு பராமரிப்பு. எந்த ஒரு உயிரா இருந்தாலும் நமக்கும் என்ன வேணும்? பாதுகாப்பு கண்டிப்பா வேணும். நம்ம இயற்கை தேவையை நிறைவு செய்து கொண்டு நமக்கான பராமரிப்பு வேணும். அப்ப இந்த உயிர்கள் தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்காகவும் தன்னுடைய தேவைகளை நிறைவேற்றி தன்னை பராமரித்துக் கொள்வதற்காகவும் ஏக்கம் பெறும்போது அதுக்குள்ள இருக்கிற ஜீவகாந்தமே கண்ணாக மாற்றம் பெறுகிறது. சரி, அடுத்தது அக எழுச்சியும் உருவத் தோற்ற மாற்றமும். இப்போ இதுல இந்த மூன்றறிவு உயிராக நீர்ல ஒரு உயிர் வேலை செஞ்சுட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க, வாழ்ந்துட்டு இருக்கு. அதனுடைய தோல் எல்லாம் மென்மையா இருக்கு, ஆனா அது மற்ற உயிர்களால் தாக்கப்படும் போது அதுக்கு ஒரு துன்பம் வருது. உயிரிழப்பு நிகழும் போது அதனுடைய அகம் இயங்குகிறது. என்னன்னு, ஐயோ என்னுடைய தோல் மென்மையா இருக்கே, அடுத்தவங்க பிடிச்சா திடீர்னு காயமாகுதே, என்னால வேகமாக செல்ல முடியலையே எத்தனையோன்னு துடுப்புகளை வைத்து கொண்டு. சரிங்களா? இன்னும் எனக்கான காற்றை நீருக்குள்ள என்னால நல்லா சுவாசிக்க முடியலையே அப்படின்னு அதனுடைய அகம் ஏங்க ஏங்க அதனுடைய தோள்கள் கெட்டியாகிறது, செதில்கள் வலுவாக உருவாகிறது. மற்ற உயிரினத்திலிருந்து தப்பிப்பதற்கு வழுக்கக்கூடிய தன்மை இருக்கிற செதில்கள், காற்றை உள்ளே அனுப்பி ஆக்சிஜனை பெறக்கூடிய செவில்கள், அது போக வலுவான துடுப்புகள் வேகமாக நீந்தி செல்வதற்கு, கண் பார்வை கூர்மையாக
இப்படி அதனுடைய அகம் ஏங்க ஏங்க இறைநிலையை அங்க தன்மாற்றம் பெறுகிறது. சரிதானுங்களா? அப்ப அது மீனாக மாற்றம் பெறுகிறது. அப்ப அந்த நுண்ணிய துடுப்புகள் எல்லாம் செதில்களாகவும் சக்தி வாய்ந்த துடுப்புகளாகவும் செவிலாகவும் கூந்தசைகளாகவும் மாற்றம் பெறுகிறது. இது இறைநிலையை தன்மாற்றம் பெறுகிறது. எறும்பு இருக்கு, எறும்புனுடைய கண்கள் வந்து நம்ம கண்ணு மாதிரி இருக்காது. அதுக்கு வந்து கூட்டு கண்கள், காம்பவுண்ட் ஐஸ்ன்னு சொல்லுவோம். சரியான இந்த ஈ படத்துல கூட இந்த ஈ பார்த்ததுன்னா எப்படி காட்சி தெரியுங்கிறத அந்த இதுல காமிச்சிருப்பாங்க. எறும்பு வந்து பூச்சி இனம். இந்த இடத்துல உங்களுக்கு இன்னொரு புரிதல் கொண்டு வரணும். இப்ப முதல் அறிவு தோல், எல்லாத்துக்கும் புரிஞ்சிருச்சு. ரெண்டாவது அறிவு வாய், அதுல மாற்றம் இல்லை. இப்ப மூணாவது அறிவு கண்ணா மூக்கா, அப்படி ஒரு டவுட் உங்களுக்குள்ள வந்திருக்கணும். பஞ்சேந்திரிய தவத்துல நம்ம மூன்றாவது அறிவு மூக்கு என்று சொல்லி இருக்கிறோம், நான்காவது அறிவு தான் கண்கள் என்று சொல்லி இருக்கிறோம். ஆனா இப்ப நம்ம முன்னாடி பேசினதுல மூன்றாவது அறிவு மூக்குன்னு பேசல, கண்ணுன்னு பேசியிருக்கிறோம். இப்ப நாலாவது அறிவு தான் மூக்கா அப்படின்னு கேட்டா இங்க ஒரு புரிதல் எப்படி இருக்கணும்னா, உயிர்கள்ல ரெண்டு விதமான உயிர்கள் இருக்கு. நிலவாழ் உயிரினம், நீர்வாழ் உயிரினம்னு ரெண்டு இருக்கு. இப்ப உதாரணத்துக்கு தண்ணியில ஒரு உயிர் தோன்றி இருக்குது அப்படின்னா அதுக்கு முதல்ல தோல் உருவாயிருக்கும், அதுக்கப்புறம் அதுக்கு வாய் உருவாயிருக்கும், மூன்றாவது அதுக்கு மூக்கு உருவாயிருக்காது. ஏன்னா நீருக்குள்ள சுவாசனை உணர்வை உணர முடியாது இல்லையா? அப்ப நீருக்குள்ள மூக்கு உருவாயிருக்காது. மூணாவது நீருக்குள்ள கண்ணு தான் உருவாயிருக்கணும், பார்க்கறதா உருவாயிருக்கும். ஆனால் நிலத்தில் அப்படி இல்லை. நிலத்தில் ஓரறிவு தாவரம் தோன்றுது, ரெண்டறிவு புழுவாகிறது, அது மூன்றறிவு பூச்சியாக மாறும்போது அதுக்கு முதல்ல தோன்றியது வாசனை உணர் கருவி தான். இப்போ பூச்சிகள் எல்லாம் வாசனை உணர்வு தான் இருக்கு, கண்ணு தெரியாது பூச்சிகளுக்கு. அந்த வாசனை உணர்வை வைத்து கொண்டது அது இடத்த கண்டுபிடிக்கும். இப்ப எறும்பு போன்ற மூன்றறிவு உயிரினங்களுக்கு காம்பவுண்ட் ஐஸ்ன்னு சொல்லுவாங்க. நம்மள மாதிரி கிளியர் கட்டான ஐஸா இருக்காது. இப்ப ஒரு உணர்தலுக்கான ஒரு மென்மையான ஒரு கண்களாக அது இருக்கும், முழுமையா கண்ணாக அது மாற்றம் பெறல. ஓகே, ஈ பூச்சி இனம், சரிங்களா? கொசு பூச்சி இனம், அவங்களுக்கெல்லாம் கண் இருக்காது, பட் அந்த உணர்தல் இருக்கும். ஆனா வாசனை உணர்வு ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கும். அப்ப நிலத்துல வாழ்ந்த உயிரினங்களுக்கு மூன்றாவது அறிவு மூக்கு, நாலாவது அறிவு கண்ணு. நீர்ல வாழ்ற உயிரினங்களுக்கு மூன்றாவது அறிவு கண்ணு, நாலாவது அறிவு மூக்கு. சரிங்களா? ரைட்டு. அப்போ நாம வந்து பொதுவா நிலத்துல வாழ்ற உயிரினங்களை தான் நம்ம மையப்படுத்தி தத்துவம் பேசுறதுனால நம்ம மெய் வாய் மூக்கு கண் காதுன்னு சொல்லியிருக்கிறோம். சரிங்களா? ஓகே, ரைட். இந்த இடத்த புரிஞ்சுக்கிட்டா போதும். ஆனா உண்மையா தத்துவப்படி ஒன்றறிவதுவே, உற்றறிவதுவே, இரண்டறிவதுவே அதனோடு நாவே, மூவறிவதுவே அதனோடு மூக்கே, நான்கறிவதனே அதனோடு நாக்கே, ஐயறிவதுவே அதனோடு காதே, ஆறறிவதுவே அதனோடு மனமே என்றுதான் தொல்காப்பியம் சொல்லுது. தமிழுக்கான ஆழமான நூல் தொல்காப்பியம். அப்ப அது என்ன சொல்லுதுன்னா, மூன்றறிவதுவே அதனோடு மூக்கேன்னு தான் சொல்லுது. சரிங்களா? அதனால மூன்றாவது அறிவு மூக்கு தான், பட் அது நீர்ல அந்த உயிர் தோன்றி இருந்ததுன்னா மூன்றாவது அறிவு கண்களாக வந்திருக்கோம். அப்படியும் இருந்திருக்கலாம் உயிர்கள். சரிதானுங்களா? நம்ம மெஜாரிட்டி எதுவோ அதை நம்ம எடுத்துக்கிறோம் கருத்துல. சரி, அப்ப எறும்பு போன்ற உயிரினங்கள் தோன்றுது. இப்ப நீரிலிருந்து நிலத்திற்கு, சரி, இது ஒரு பெரிய டாபிக்கு. இப்போ நீர்ல தானே மீன் இருக்கும், நிலத்துல மீன் இருக்குமா? சிந்திச்சுட்டு வாங்க. இறைவன் நினைத்தால் மீன் நிலத்திலேயே இருக்கும். சரிதானா? பாலைவனத்திலே இருக்கும். அப்படி ஒரு ஆற்றல் அந்த இறை ஆற்றலுக்கு இருக்கு. அது நம்ம அடுத்த வகுப்புல அதை பத்தி சிந்திப்போம். ஆனா ஒரே ஒரு ரெக்வெஸ்ட் என்னன்னா, அடுத்த வகுப்ப நீங்க கொஞ்சம் சரியா கேட்கணும். ஏன்னா அந்த வகுப்பை யூடியூப்ல போட முடியாது. நான் சில வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு காமிச்சேன்னாத்தான் இதெல்லாம் உங்களுக்கு புரியும். இந்த இறைவன் இறைநிலை தன்மாற்றத்துக்கு நிறைய வீடியோஸ் உங்களுக்கு எடுத்து வச்சிருக்கேன், அதெல்லாம் உங்களுக்கு காமிக்கணும்.
பட் அந்த வீடியோவை இப்போ லைவ் கொடுத்து யூடியூப்ல கொடுத்தோம்னா அது வேற, யூடியூப்லோட சேனலோட வீடியோஸ் எல்லாம் சில காமிக்கணும் உங்களுக்கு, அப்பதான் உங்களுக்கு புரியும். ஆனா அது யூடியூப் வந்து பர்மிஷன் கொடுக்காது, நம்மளை பேன் பண்றதுக்கு கேட்பாங்க அப்புறம். அதனால நீங்க என்ன பண்ணலாம், இன்னைக்கு என்ன கிழமை, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை இல்லையா? சரி, திங்கள்கிழமை உங்களுக்கு ஒரு வகுப்பு இருக்கு, திங்கள்கிழமை மாலையில எனக்கு ஒரு சிந்தனை உரை இருக்கு ஈவினிங். திங்கள்கிழமை வகுப்புக்கு நீங்க எல்லாரும் வாங்க, நான் இதை பற்றிய மற்ற விஷயங்கள் உங்களுக்கு வகுப்புல நடத்திட்டு, திங்கட்கிழமை ஈவினிங் நடக்கிற அந்த சொற்பொழிவுல, அது ஒன்லி ஜூம் கிளாஸ், அது யூடியூப்ல நம்ம லைவ் கொடுக்கறது இல்லை. அந்த வகுப்புல நம்ம வீடியோவெல்லாம் காமிச்சா யாரும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. ஜூம்ல நம்ம நடத்துறோம், நீங்க பாக்குறீங்க, அதோட முடிஞ்சது. அப்ப திங்கட்கிழமை ஈவினிங் நடத்துற ஒரு வகுப்பு நீங்க எல்லாரும் 100% அட்டன் பண்றதுக்கு இப்பவே பிளான் பண்ணிக்கோங்க. அதில் உங்களுக்கு நிறைய வீடியோஸ் போட்டு, இது எப்படி இந்த உயிர்கள் அபரிமிதமான ஆற்றலோடு வாழ்கிறது, இறையாற்றல் எப்படி உங்களுக்கு அந்த அற்புத சக்தி எல்லாம் கொடுத்துருக்குதுங்கிறதெல்லாம் அடுத்த வகுப்புல, ஈவினிங் வகுப்புல தான் உங்களுக்கு சொல்ல முடியும். அதனால நீங்க எல்லாரும் அதில் கலந்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. மத்தியான வகுப்புல நான் இதனுடைய தொடர்ச்சியை உங்களுக்கு பேசலாம், சரிங்களா? மிக்க மகிழ்ச்சி. அடுத்த வகுப்பு உங்களுக்கு உண்மையாலுமே ஒரு மிராக்கிளான ஒரு வகுப்பா இருக்கும், ஈவினிங் வகுப்பு. அதை பார்த்தீங்கன்னா போதும். இது ஏன் நான் சொல்றேன்னா, நம்மளோட கான்ஃபிடென்ட் லெவலை இன்க்ரீஸ் பண்ணணும், இறை ஆற்றலோடைய ஆற்றலை நம்ம புரிஞ்சுக்கணும். அது இன்னும் நம்ம புரிதலுக்கு வரல. அதனால நாம் வந்து இது நிச்சயமா அந்த உணர்தலுக்கு இந்த வகுப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்த வகுப்பு நீங்க பார்க்குறப்ப இறை ஆற்றலோட பேராற்றலோட பவர் என்ன அப்படிங்கிறது நீங்க பார்க்கலாம். அப்ப அந்த பேராற்றல் தான் நாமளா இருக்குது அப்படிங்கிறப்ப நம்மோட பவர் என்னங்கிறத நீங்க பார்க்கலாம். அது எல்லாத்துக்குமே இந்த விஷயம் உங்களுக்கு உதவும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைய சிந்தனை நிறைவு செய்வோம். அனைவரும் தியான நிலைக்கு வந்துருங்க. அனைவரும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம் நீளாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி இறை உணர்வு அறநெறி கல்வி தனம் தானியம் இளமை வலிவு துணிவு நன்மக்கட்பேறு அறிவிலுயர்ந்தோர் நட்பு அன்புடைமை அகத்தவம் அழகு புகழ் மனித மதிப்புணர்ந்து ஒழுகும் பண்பு பொறையுடைமை எனும் பேறு பதினாறும் பெற்று பெருவாழ்வு வாழ்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நண்பர்களே, மிக்க மகிழ்ச்சி. ஒரே நிமிடம்.